ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். நான் வந்து நெஸ்கஃபே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், காஃபி பவுடரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இது கூட ஒரு 3-4 ஐஸ் கட்டி, ஐஸ் க்யூப் இருக்குதுல்ல, அதை சேர்த்துட்டு திருப்பியும் மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போது மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நீ இதை திருப்பியும் ஒரு 30 செகண்ட் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு க்ரீமியாக இருக்குதுல்ல, இனி திருப்பியும் ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த ஐஸ் க்யூபோட அந்த தண்ணியிலையே தான் நல்லா க்ரீமி ஆகிற அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போ வந்து நான் டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு டம்ளரில் சும்மா டெக்கரேஷனுக்காக அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். இது வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இது தடவுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இந்த சாக்லேட் இது வந்து காயட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பால்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் 30 செகண்ட் மிக்ஸியில் அடித்து எடுத்துருக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இனி இதை வந்து டம்ளரில் சேர்த்துக்கலாம். 3-4 டைம் அரைச்செடுத்தால் தான் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இனி இதை வந்துட்டு டம்ளரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப் ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து சூடாக சேர்க்கக்கூடாது, நல்லா ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மேலே நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக அந்த காஃபி தூள் டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே கோல்டு காஃபி ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.